ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்பிணிகள் வந்து வறுவயத்தில் வந்து ஒரு சில உணவுகளை வந்து கட்டாயம் தவிர்க்கணும். அது என்னென்ன உணவுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். காலையில் வறுவயத்தில் சாப்பிடக்கூடாத உணவுகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லா உணவுகளுமே நன்மை தர கூடிய உணவுகள் தான். ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம அதை வந்து வறுவயத்தில் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற அமிலங்கள் வந்து வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிற காரணத்தினால தான் நம்ம அந்த உணவை வறுவயத்தில் மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். மற்ற நேரங்களில் வந்து எடுக்கலாம். இப்போ வறுவயத்தில் வந்து என்னென்ன உணவுகளை வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். வாழைப்பழம் சாப்பிட்டா ரொம்ப நன்மைகள் கொடுக்கும் தான். ஆனால் நம்ம வறுவயத்தில் சாப்பிடும் பொழுது வாழைப்பழத்தில் அதிகமான மெக்னீசியம் இருக்குது. மெக்னீசியம் வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷனை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும் இல்லை கம்மியாகும். அதுவும் இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வாழைப்பழத்தை வந்து நம்ம வறுவயத்தில் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து இதயம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்தும். அதுவும் காலையில் வறுவயத்தில் நம்ம சாப்பிடும் பொழுது. கென் ஒன் பார்த்தோன்னா தயிர். தயிர் வந்து நம்ம வறுவயத்தில் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. என்ன காரணம்னா இதில் இருக்கிற ப்ரோபயோட்டிக் வந்து வயிற்றில் இருக்கும் அமிலத்தோட வினைபுரிய ஆரம்பிச்சிடும். இதனால் நிறைய பேருக்கு ஒவ்வாமை பிரச்சனை வந்து உருவாகலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகளும் வந்து ஏற்படலாம். இதனால் நம்ம வறுவயத்தில் வந்து தயிரை வந்து சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மூன்றாவது பார்த்தோன்னா தக்காளி. தக்காளியை வந்து வறுவயத்தில் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இதில் டானிக் அமிலம் வந்து ப்ரெசண்டாக இருக்குது. நம்ம நார்மலாகவே நைட்டு ஃபுல்லாக நம்மளோட வயிற்றில் வந்து ஆல்ரெடி அமிலம் வந்து சுரந்திருக்கும். இந்த டானிக் அமிலம் வந்து அந்த அமிலத்தோடு சேரும் பொழுது நிறைய பேருக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, ஒரு சிலருக்கு வந்து இறப்பையில் பொண்ணு, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஏற்படுது. அதுவும் ஸ்டோன் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வறுவயத்தில் வந்து கண்டிப்பாக தக்காளி எடுத்துக்கக்கூடாது. ஃபோர்த்துன்னு பார்த்தோன்னா டீ காஃபி. எல்லாராலையுமே டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது தான். ஆனால் கண்டிப்பாக நம்ம மேக்ஸிமம் டீ காஃபி அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. என்ன காரணத்தினாலனா இதில் வந்து கெஃபின்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு டீ காஃபி வந்து வறுவயத்தில் வந்து குடிக்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க. அதுக்கு முன் என்னால் குடிக்கவே முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா காலையில் நிறைய தண்ணீர் குடிச்சிட்டு அதுக்கடுத்து டீ குடிங்க. டீயோ காஃபியோ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது, அதை விட நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காரமான உணவு. காரமான உணவை வந்து நம்ம வறுவயத்தில் எடுத்துக்க கூடாது. அப்படி எடுக்கும் பொழுது வயிற்றில் வந்து அதிகமான புண்ணுகள் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு சிலருக்கு வந்து அல்சர் மாதிரி கூட உருவாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் காரமான, அதுலேயும் இஞ்சி மிளகாத்தூள் இந்த மாதிரி அதிகமாக இருக்கிற உணவுகளை வந்து அதுவும் வறுவயத்தில் எடுத்துக்கிறத நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. பார்த்தீங்கன்னா டேப்லெட். டேப்லெட்டையும் கண்டிப்பாக நம்ம வறுவயத்தில் எடுத்துக்கக்கூடாது. எது வந்து வறுவயத்தில் எடுக்க சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சில டேப்லெட்ஸை வந்து எடுக்க சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் அவங்களையும் வறுவயத்தில் எடுக்க சொல்லுவாங்க. மற்றபடி நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாத்திரையை வந்து கண்டிப்பாக வறுவயத்தில் வந்து எடுத்துக்கக்கூடாது. இது நிறைய ப்ராப்ளத்தை வந்து நம்மளுக்கு உண்டாக்கும். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் அல்லது குளிர்பானங்கள்னு கூட சொல்லலாம். வெளியில் வாங்கி நம்ம என்ன குளிர்பானங்கள் குடிக்கிறோமோ எல்லாத்தையுமே வந்து வறுவயத்தில் வந்து கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. அதுவும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச உடனே வந்து கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. என்ன காரணம்னா நம்ம வயிற்றில் வந்து ஆல்ரெடி அமிலங்கள் இருக்கும். நம்ம தொடர்ந்து இதை வறுவயத்தில் குடிக்கும் பொழுது அந்த அமிலத்தோட லெவல் வந்து இன்னும் அதிகமாகும். அப்படி ஆகிறதுனால நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளோட உணவு குழாய்களில் வந்து நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். நம்ம தொடர்ந்து இப்படியே வறுவயத்தில் வந்து வெளியில் வாங்கி குடிக்கிற அந்த குளிர்பானங்களை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த நம்ம உடலில் இருக்கிற அந்த உணவு குழாய்களில் வந்து அதிகமான புண்ணுகள் வந்து ஏற்படுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கையும் நம்ம வறுவயத்தில் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இதில் டானின் அண்ட் பெக்டின் வந்து இரண்டு வேதிப்பொருட்கள் இருக்குது. ரெண்டுமே வந்து நம்ம பாடியில் இருக்கிற, அதாவது நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த அமிலத்தோட லெவல் அதிகரித்துக்கும். இதனால் நிறைய பேருக்கு நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம் வந்து நிறைய அதிகமாக உருவாகும். இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம வறுவயத்தில் வந்து எடுத்துக்கக்கூடாது. மற்றபடி மற்ற நேரங்களில் நம்ம எப்போனாலும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்